ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சரீனா ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ராஜகம்பீர முட்டை பொரியல். ஏன்னா எங்கள் ஆச்சி ஊர் ராஜகம்பீரம். அவங்க நாங்கள் திடீர்னு போனால் கூட எங்களுக்கு ரொம்ப அருமையாக இந்த முட்டை பொரியல் செஞ்சு கொடுப்பாங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டுறணும். இது நம்ம இன்னும் கூட கூட போடலாம். இது நல்லா, இதுதான் இந்த முட்டை பொரியலே ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி முட்டையோடு சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அதை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் போட்டுக்கலாம். நம்ம அந்த உளுந்து வந்து கொஞ்சம் லைட் கலராக மாறினோன்னா இந்த வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 கறி லீவ்ஸை, கருவேப்பிலை இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது வாசமாக இருக்கும், அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை நம்ம உடச்சி அந்த கண்டென்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முட்டை வந்து அப்படியே அடி பிடிக்கும் சட்டியோடு. அதனால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அது ஒரு ஹாஃப் இது குக் ஆகிற வரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் ஹாஃப் இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் போடக்கூடிய ஒரே மசாலா வந்து மிளகுத்தூள் தாங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை. வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளான ரெசிபி இது, வெறும் முட்டை வெங்காயம் மிளகுத்தூள் உப்பு, அவ்வளோதான். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டுறோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரியவங்க கூட அந்த உளுந்து வந்து பல்லப்பட்டால் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. பட் சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரீனா ஸ்டுடியோ. We'll meet you in another useful recipe. Bye-bye.